சென்னை மாதவரத்தில் ரோட்டரி சங்கம் மற்றும் நாடி சரிடபிள் ட்ரஸ்ட் சார்பாக சிறுநீரக கோளாறினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச டயாலிசிஸ் மருத்துவமனை துவக்க விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் குரங்கம்மை நோய் பாதிப்பு கண்டறியப்படவில்லை என கூறினார். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணி நேரத்தில் பணியில் இல்லாத மருத்துவர்கள் மீது சுகாதாரத்துறை சார்பில் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தினந்தோறும் நான் எங்கெல்லாம் வெளியூருக்கு போகிறேனோ அங்கெல்லாம் போய் சர்ப்ரைஸ் விசிட்டாக எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஆய்வுக்கு போகிறோம். இப்போ நீங்கள் போன வாரம் கூட நான் மதுரையில் வாடிப்பட்டிங்கிற ஊரில் ஒரு கிராமத்தில் போய் வெள்ளங்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் பணியில் இல்லாதது அவர் விடுமுறை கொடுத்துருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அவர் பேரில் விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குது, பெரும்பகுதியான இடங்கள்னு எடுத்துக்க முடியாது, எல்லா மருத்துவர்களும் அந்த மாதிரி இல்லை, எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குது. அந்த மாதிரி கண்டறியப்படும் போது அவர்கள் மீதான அந்த துறை மீது துறை வாரியான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும்.